இன்றைய தினமும் முக்கியமான ஒரு பகுதியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறார். நாங்கள் முதல்ல ஒரு நிகழ்ச்சியில் நோயை பற்றியும் அந்த நோய்களுக்கு என்ன மரத்தை நீங்கள் நட வேண்டும் என்பதை பற்றியும் எதை ஊற வைத்த எந்த தானியத்தை ஊற வைத்த நீரை அந்த மரத்துக்கு ஊற்ற வேண்டும் என்பதை பற்றியும் அந்த மரம் தலைத்து வளர வளர உங்களுடைய ஆரோக்கியமும் வளர்ந்து வரும், உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு பெரிய பகுதி ஒன்று இருக்குது. மருத்துவத்தோட நோய்களோட ஆரோக்கியத்தோட ஜோதிடத்தை தொடர்பு படுத்தின ஒரு பகுதி. அதே மாதிரி விருச்ச சாஸ்திரம் என்ற இந்த சாஸ்திரங்களுக்குள்ள விருச்ச சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. மரங்களை பற்றியும் மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியும் அதில் வருது. 27 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான மரங்களை நட்டு அதுக்கு நீரூற்றி பரிகாரம் செய்து வர வர அந்த மரம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி பூத்து வளர்கின்றதோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் வளரும், உங்களுடைய பொருளாதாரமும் வளரும், நீங்களும் நல்ல நிலைமையில் இருப்பீர்கள் என்பதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதில் போன முறை நிகழ்ச்சியிட தொடர்ச்சியாக இன்றைய தினம் வருது. வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய நோய் உள்ளவர்கள், வெண்குஷ்டம் அது தெரியும், வெள்ளை வெள்ளையாக உடம்புல புள்ளி புள்ளியாக வரும் வெண்குஷ்டம்னு சொல்கிறது. இது ஆதி காலத்தில் இருந்து வரக்கூடிய நோய்கள் வெண்குஷ்டம். இந்த நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை, நெல்லை ஒரு கொஞ்சம் தண்ணியில் போடுங்கோ அந்த தண்ணீரை ஊறி இருக்கும், அந்த நீரை கொண்டு போய் புளிய மரத்துக்கு ஊற்றுங்கோ. புளிய மரம்ன்றது உங்களுக்கு தெரியும், நெல் ஊற வைத்த நீரை திங்கக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி சந்திர ஊரையில் வெண்குஷ்டம் நோய் உள்ளவர்கள் புளிய மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றி வந்தீர்களாக இருந்தால் உங்களுடைய நோய் படிப்படியாக குறைவதை நீங்கள் அறிவீர்கள். கருப்பம் சம்பந்தமான நோய், ஊம் கருப்பையில் நோய் இருக்கக்கூடியவர்கள், கருப்பையில் சில பேருக்கு கட்டி என்று சொல்வார்கள், பெலோப்பியன் குழாய் சின்னனாக இருக்குன்னு சொல்வார்கள், கருப்பை பலவீனமாக இருக்குன்னு சொல்வார்கள், கருப்பையிலே கருமுட்டை அதிகம் வரவில்லை என்று சொல்வார்கள். இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தத்தில் சில கோளாறுகள் வரும், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி கருப்பை மாதவிடாய் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், கருப்பையில் குழந்தை தங்குது இல்லையா, பிள்ளை அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுகின்றது, அடிக்கடி குழந்தை தங்குதில்லை, தங்கினாலும் 2-3 மாதத்தில் இல்லாமல் போகுது, கருச்சிதைவு, இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வியாழக்கிழமையில் காலையிலேருந்து 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே கடலை, குருவுக்குண்டான தானியம் கடலை, கடலையை ஊற வைத்து புன்னை மரம், உங்களுக்கு தெரியும் புன்னை மரம்ன்ட்டு கிராமங்களில் இருக்குது, அந்த மரம் டவுனில் கொஞ்சம் குறைவு, கிராமங்களில் புன்னை மரம்ன்ட்டு சொல்கிறது, அந்த புன்னை மரத்துக்கு கடலை ஊற வைத்த நீரை ஊற்றி அந்த கடலையை பறவைகளுக்கோ பசுவுக்கோ உண்ண கொடுக்க வேண்டும். யார் செய்யணும், கருப்பை சம்பந்தமான ஊம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமையில் கடலையை தண்ணீரில் ஊற வச்சு அந்த நீரை புன்னை மரத்துக்கு ஊற்றுங்கோ, கடலையை பறவைகளுக்கோ பசுவுக்கோ உண்ண கொடுங்கோ. அடுத்தது இருமல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், சில பேருக்கு அடிக்கடி இருமிக் கொண்டே இருப்பார்கள், இது முந்தி கச நோய் டிபி என்று சொல்கிறது, இப்போ அந்த நோய் முற்றாக நின்று விட்டது, ஆனாலும் இருமல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வச்சு பனை மரத்துக்கு அந்த நீரை விட வேண்டும். இருமல் சம்பந்தமான தொண்டை சளி இருமல் இந்த மாதிரி தும்மல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், திங்கக்கிழமையில் நெல் என்கின்ற தானியம் நல்ல நெல்லை ஊற வச்சு அந்த ஊறின தண்ணியை பனைமரத்துக்கு விட்டு நெல்லை காகம் போன்ற பறவைகளுக்கு உண்ண கொடுத்து வந்தால் இருமல் சளி போன்ற நோய்கள் நீங்கிவிடும். ஆஸ்மா சம்பந்தமாக ஆஸ்துமான்னு சொல்கிறது, ஆஸ்மான்ற மூச்சு இழுக்கிறது, மூச்சு விட சிரமப்படுறது, வீசிங்னு சொல்கிறது, ஆஸ்மான்னு சொல்கிறது, இந்த மாதிரி சுவாசம் சம்பந்தமான நோய் இருக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமையில் நெல் ஊற வைத்த நீரை முசுக்கொட்டை என்கின்ற மரத்துக்கு ஊற்றி வந்தீர்களாக இருந்தால் இந்த ஆஸ்மா சம்பந்தமான நோய்கள் நீங்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வச்சு முசுக்கொட்டை மரம்னு ஒரு மரம் இருக்குது, கிராமங்களில் இருக்குது, கேட்டால் சொல்வார்கள், அந்த மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றி
நெல்லூரிய நீரை அந்த மரத்து கூட்டி நெல்லை பறவைகளுக்கு உணவாக கொடுத்து வந்தால் அந்த ஆஸ்மா சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அலர்ஜிக் சம்பந்தமான அலர்ஜி ஒவ்வாமை என்று சொல்கிறது. ஒவ்வாமை அலர்ஜி சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 மணி மட்டும் செவ்வாய் உரை, அந்த செவ்வாய் உரையில் துவரம் பருப்பை ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டு அந்த துவரம் பருப்பை பறவைகளுக்கு உண்ண கொடுத்து வந்தால் அலர்ஜி அஸ்மா அலர்ஜி ஒவ்வாமை என்று சொல்கிறது. ஒவ்வாமை ஏதாவது ஒரு சாப்பாடை மாறி சாப்பிட்டா ஒரு அலர்ஜிக்கு வந்துடும். டஸ்ட் அலர்ஜி, சில பேருக்கு தூசிகளுக்குள்ளே போனோன்னு டஸ்ட் அலர்ஜி வருது. சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி, சாப்பாடு ஒத்து வராமல் அலர்ஜி, கிளைமேட் ஒத்து வராமல் அலர்ஜி, இந்த மாதிரி பலவிதமான அலர்ஜி சம்பந்தமான ஒவ்வாமை சம்பந்தமான நோய் இருக்குது. இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், திங்கக்கிழமையில் நெல்லை ஊற வச்சு, அலர்ஜிக்குள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு ஊற வச்சு வேப்ப மரம், வேம்பு என்பது அலர்ஜிக் நோயை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து, அதனால் அந்த மரத்துக்கு நீங்கள் ஊற்றி வரணும். காது சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் ENT சொல்லுவாங்க, காது மூக்கு தொண்டை, இதை பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக காது சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மொச்சை, மொச்சை என்கின்ற தானியம், சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை, அதுவும் வெள்ளையாக இருக்கும். அதை என்ன செய்தியல், வியாழக்கிழமையே தண்ணியில் ஊற போட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் கடுக்காய் மரம், கடுக்காய் என்றது தெரியும் உங்களுக்கு, கடுக்காய் மரம் ஒன்று இருக்குது, அந்த கடுக்காய் மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றணும். காது சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து கடுக்காய் மரத்துக்கு தானியத்தை நீரை ஊற்றிட்டு தானியத்தை பறவைகளுக்கு கொடுத்தால் காது சம்பந்தமான ENT சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள், அது இல்லாமல் இந்த செய்வினை சூனிய கோளாறு உள்ளவர்கள், செய்வினை சூனியத்தினால் நோய் வாய்ப்பட்டவர்கள், வயிறு சம்பந்தம் வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்குள்ள ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால், வயிறு சம்பந்தமான நோய் இருந்தால் வியாழக்கிழமை கடலையை ஊற வச்சு இழுப்பை மரம், இழுப்பை மரம்ன்றது தெரியும், இழுப்பங்கொட்டைன்னு தெரியும், அது அந்த அந்த கொட்டை வரக்கூடிய மரத்தை இழுப்பை மரம் என்று சொல்வார்கள். அந்த இழுப்பை மரத்துக்கு கடலை ஊற வைத்த நீரை ஊற்றி தானியத்தை பறவைகளுக்கு உண்ண கொடுத்தால் வியாழக்கிழமை 6 to 7 யார் வயிறு சம்பந்தமான நோயுள்ளவர்கள் இதை செய்ய வேண்டும். தலைவலி உள்ளவர்கள், தலைவலி ஹெட் அட்டாக் என்று சொல்வார்கள், அல்லது ஒத்தை பக்கட்டு தலைவலி என்று சொல்வார்கள், அந்த மாதிரி தலைவலி சம்பந்தமான நோயுள்ளவர்கள் தலைப்பகுதியில் ஏதாவது ஆரோக்கிய குறைவு இருந்தால், அல்லது கண்ணினால் தலைவலி வந்தால் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியத்தை உற வைத்து செம்மரத்துக்கு ஊற்றி வந்தால் அந்த தலைவலி முழுமையாக நீங்கிவிடும். கால் வலி உள்ளவர்கள், சில பேருக்கு கால் மூட்டுள்ள வலி என்று சொல்லுகிறோம், அந்த மாதிரி காலில் வலி என்று சொல்லுகிறோம், பாதத்தில் எரிச்சல் என்று சொல்லுகிறோம், இந்த மாதிரி கால் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து தேவதாரு, அருமையான மரம் ஒன்று தேவதாரு மரம்ன்ற ஒன்று இருக்குது, அந்த தேவதாரு மரத்திற்கு கடலை ஊற வைத்த நீரை ஊற்றி கடலையை பறவைகளுக்கு போயிட்டு வந்தால் கால் சம்பந்தமான நோய்கள் குணமாகும். என்ன நேர்களே, இத்தனை வகையான நோய்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன். இந்தெந்த நோய் இருக்கக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை குறிப்பிட்ட மரத்திற்கு ஊற்ற வேண்டும். பிறகு அந்த தானியத்தை பசுவுக்கு உணவாக கொடுக்கலாம். இது வந்து மருத்துவ ஜோதிடம் என்கின்ற ஒரு ஜோதிடத்தின் ஒரு பெரும் பகுதி மருத்துவ ஜோதிடம் இருக்குது. அந்த மருத்துவ ஜோதிடத்தில் இந்த விருச்ச சாஸ்திரத்தோடு சேர்த்து ஜோதிட ரீதியாக பல மரங்களை பற்றி சாஸ்திரம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு நீங்கள் என்ன மரத்தை வளர்க்க வேண்டும், இந்த மாதிரியும் ஒரு பகுதி இருக்குது. உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் வளர்க்க வேண்டிய மரங்கள் என்ன, இதொரு பகுதி இருக்குது. விருச்ச சாஸ்திரத்தில் எந்தெந்த மரங்களை வீட்டில் வைக்கலாம், எந்தெந்த மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் என்பதை பற்றி விருச்ச சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான மரம் என்ன, இப்படி நிறைய விஷயம், அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு நான் சொன்னது. இது 2 எபிசோட்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் நட வேண்டிய மரம் ஒன்று, இந்த நோய் இருந்தால் அந்த மரத்தை நட்டு வளர்த்து வரலாம், அல்லது ஏற்கனவே நட்டு நடப்பட்டு வளர்ந்து இருக்கக்கூடிய மரத்துக்கு
இந்த தானியம் ஊற வைத்த நீரை ஊற்றி வரலாம். இதில் எதையோ ஒன்றை செய்து உங்களுடைய நோய்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம். ஒரு பக்கம் இதை மட்டும் செஞ்சுட்டு நான் டாக்டர்கிட்ட போகலன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் போகணும், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும், தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளணும். அது இல்லாமல் நீங்கள் இதையும் செஞ்சு கொண்டு வரணும். இருதய நோய்க்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் இதை செய்து பயனடைந்துள்ளார்கள். நோய் முழுமையாக நீங்காட்டியும் உங்களுடைய மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இது விருச்ச சாஸ்திரத்தில் சித்தர்கள் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதி, சித்தர்களினால் செயல்பட்ட பகுதி, பழைய மருத்துவ முறையில் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறேன். என்ன நேர்களை, இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.